தவணை முறையில கொடுக்கணும். அது குடுக்கலன்ற காரணத்தினால முதல்ல ஒரு ரெண்டு வருஷம் கொடுத்துருக்காங்க. 2016 இருந்து 18 வரைக்கும் கொடுத்துருக்காங்க இன்ட்ரெஸ்ட். 18 மேல கொடுக்க முடியலன்றதுனால அவங்க வந்து ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து மெட்ராஸ்ல யூஓடபிள்யூ போலீஸ்ல கொடுத்தாங்க. அதனால டாம்பி டாக்ட்ல வந்து கேஸ் ரிவ் பண்ணாங்க. மெயினா எங்களோட வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நாங்க வந்து இது வந்து டெபஞ்சர்ஸ் வந்து டெபாசிட்ஸ் கிடையாது, தவிர இது வந்து டான்பீட் ஆக்ட் அப்ளை ஆகாது. மற்றது இந்த கம்பெனி வந்து ஒரு ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிடையாது அப்படின்ற நான் வாதங்களை எடுத்து வச்சோம். அதை பண்ணிட்டு அவர் வந்து நீதிபதி வந்து இது வந்து டெபாசிட்ல வராது, மேலும் இது வந்து கம்பெனி சட்டத்துக்கு உண்டான முறைகேடு எதனா இருந்ததுன்னா அது ஆல்ரெடி ஒரு கம்ப்ளைண்ட் பாம்பேல SFIO ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. பிரிவு 2212 கீழே வந்து அந்த SFIO பண்ற கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து எடுத்துக்கிட்டாக்கா மற்றவங்களுக்கு வந்து அதே கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு இதை வந்து இந்த டைரக்டர்ஸ் மட்டும் பாஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து ஒரு மெயினுக்கு மத்த அக்யூஸ்ட் பத்தி எல்லாம் நான் இதை பத்தி ஒண்ணு இது பண்ணல. அது வந்து அது அது அதுக்கு சம்பந்தமா இதுல நான் ஒன்னும் இது பண்ணல. அது நடக்கிறது அது நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கேன். நன்றி வணக்கம். இந்த மூணு பேருக்கு மட்டும் மட்டும் அவங்க குவாஷ் பண்ணிருக்காங்க. குவாஷ் பண்ணிருக்காங்க. சரி. நன்றி வணக்கம் சார். தேங்க்ஸ். வணக்கம் வணக்கம். நன்றி வணக்கம். மூத்த வழக்கறிஞர் மணிசங்கர் சார் அவர்களுக்கு, முன்னாள் கூடுதல் அட்வொகேட் ஜெனரலாக பணியாற்றியார். நன்றி வணக்கம் மணிசங்கர் சார் அவர்களுக்கு. மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன், சேகர் ரிப்போர்ட்டர்.